அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கொனுரு ஹம்பிக்கும் அனா முசிஷுக்கும் நடந்த ஒரு முக்கியமான ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உமன் செக்ஷனோட ஃபீடே கேண்டிடேட்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் இவங்களுக்கு இடையில் நடந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நடந்த ஒரு ஆட்டமாக இது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக கூட நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருந்தோம். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு பில்லியன்சியை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க அந்த ஒரு மூவ். ஸோ அந்த முக்கியமாக அந்த மூவுக்காகவே இந்த கேமை வந்து நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம வந்து கேம்குள்ளே போயிட்டு எப்படி அதை அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கேம் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொனுரு ஹம்பி வந்து பார்த்திங்கனாக்கா பான் டு D4 வந்து விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முசிஷுக் ஆர் அனா வந்து பார்த்திங்கனாக்கா D5 வந்து விளையாடுறாங்க. ஸோ அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ் கேம்பிட் நம்ம வந்து போர்டில் பார்க்குறோம். ஸோ என்ன நம்ம யூஸ்வலாக வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் பார்ப்போம், மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிம்சோ இண்டியன் செட்டப்ஸ் பார்ப்போம், அப்படிலாம் கேத்தலன் செட்டப்ஸ் நிறைய செட்டப்ஸ் பார்ப்போம். பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குயின்ஸ் கேம்பிட்டை அக்செப்ட் பண்ணி விளையாடுற ஒரு வேரியேஷன் இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து நம்ம குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டன்னு சொல்லுவாங்க. குயின்ஸ் கேம்பிட்டை பற்றி ஆர் குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டை பற்றி இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே ஆஃப்டர் டிடெக் C4 இங்கே வந்து ஹம்பி வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க, நைட்டை டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் F6 அவங்களும் டெவலப்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. E3 E6 சிம்பிளாக வந்து அந்த பானை ரெக்கவர் பண்ணுற ஒரு ஐடியா தான். பிஷப் டெக் C4 அதுக்கப்புறம் C5 ஸோ சென்டர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேசல் பண்ணிடுறாங்க. கேசல் பண்ணதுக்கப்புறம் A6 வந்து விளையாடுறாங்க. இந்த A6க்கு அப்புறம் மல்டிபிள் மூவ்ஸ் நமக்கு வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். நிறைய மூவ்ஸ் நமக்கு பாசிபிள், பிஷப் B3 A4. ஏன்னா இந்த இடத்துல லாஜிக்கலாக கண்டினியூஷன் என்னென்னா, உங்களுக்கு A6ஓட ஐடியாவே வந்து பார்த்திங்கன்னா B5 எக்ஸ்பேண்ட் ஆகிறது, பிஷப் B7 இப்படி வந்து சூப்பராக டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான். அட் த சேம் டைம் நம்ம வந்து பிஷப் மேலே டைம் கெயின் பண்ணுவோம். அதை தடுக்கிறதுக்காக தான் A4 ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப் டு B3, குயின் E2 இந்த மாதிரியான மூவ்ஸ்லாம் வந்து விளையாடுறது. குயின் E2 வந்து பார்த்திங்கன்னா மேபி நம்ம குயினை வந்து வக்கேட் பண்ணிவிட்டு D5 வந்து ரூக்குக்கு கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம். பட் கேமில் ரொம்ப வித்தியாசமாக வந்து B3 விளையாடுறாங்க. ரொம்ப காமன் கிடையாது இந்த ஆப்ஷன் நைட் BD7. அதே சமயத்தில் ஓகே B3 விளையாடுனீங்களா, அப்போ உடனே பிஷப் டு B2 தானே விளையாடணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா பிஷப் E2 ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஓப்பனிங் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ B6 நைட் E5 பிஷப் டு B7 அதுக்கப்புறம் பிஷப் F3. ஸோ உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராங் பிஷப் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ குயின் டெக்ஸ் F3 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு D. ஸோ இந்த நைட்டு மேலே ரெண்டு ப்ரெஷர் வந்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நைட்டை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ நைட் டெக்ஸ் D7 நைட் டெக்ஸ் D7 அதுக்கப்புறம் பிஷப் A3க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து அவங்க குயின் டு B8 வந்து விளையாடுறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து டைரெக்டாகவே கேஸ்லிங்கும் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த D6 இருக்க பிஷப் வந்து அன்டிஃபரண்டாக இருக்குது. அதனால் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேஸ்லிங் பண்ணாமல் கேஸ்லிங் பண்ணிவிட்டும் விளையாடலாம். ஸோ கேஸ்லிங் சப்போஸ் கேஸ்லிங் பண்ணால் கேம் எப்படி கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்ல, நார்மலாக டெவலப் பண்ணுறது, இந்த ப்ரெஷரை நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, ஃபர்தராக எதுவும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. மேபி நீங்கள் Rook2 D1 கூட கன்சிடர் பண்ணலாம், ஆர் Nd2 D2. ஸோ Nd2 D2 கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா அந்த பீஸ் டெவலப் ஆகலை. அதுக்கப்புறம் Qb8 வந்து ஆடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு மூவ்க்கு அப்புறம் வந்து விளையாடிருக்கலாம். அவங்க வந்து டைரெக்டாகவே Qb8 ஆடுறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னென்னா ஒயிட்டு கேசல் பண்ணிட்டாங்க, இன்னும் பிளாக் கேன்சல் பண்ணல. கொஞ்சம் ஒரு மூவ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிறாங்க கேசல் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் அதுக்கு இடையில் என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து உடனடியாக வந்து கொனுரு ஹம்பி வந்து சென்டரில் இருக்க டென்ஷனை ரிலீவ் பண்ணுறாங்க. டிடெக் C5 வந்து விளையாடுறாங்க. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டெக் C5 இருக்குது. இந்த பொசிஷனில் வந்து நம்ம இமீடியட்டாகவே வந்து நம்ம பிஷப் டெக்ஸ் H2 கூட ட்ரை பண்ணலாம். இந்த ஆப்ஷன் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து விளையாடக்கூடிய ஒரு ஆப்ஷன். இதுவும் வந்து பிளாக் வந்து விளையாடலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஈக்குவலான ஒரு ஆட்டம் தான் இதுவும். ஸோ Qh1 பிஷப் E5. ஏன் பிஷப் E5 வந்து விளையாடணும், நம்ம பழைய ஸ்கொயருக்கோ பழைய ஸ்கொயருக்கு ஆப்வியஸாக போக முடியாது, ஏன் C7 போகக்கூடாது? ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம வந்து ரூக் அட்டாக் பண்ணி ஒரு டைம் கெயின் பண்ணுறோம். முக்கியமான காரணம் அதுதான். ஸோ C6 நைட் C5 B4 குயின் D8. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக பீஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஒன்ஸ் இந்த பானை டபுள் பண்ணி விட்டுட்டு லாங் ரனில் இந்த ரெண்டு பானுமே நமக்கு தான் அது, கண்டிப்பாக இதை ஹோல்ட் பண்ணவே முடியாது ஒயிட்னால. ஸோ அதே சமயத்தில் லாங் ரனில் நமக்கு வந்து பாசர் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயம், இன்னும் அவங்க ரூக்கு வந்து ஹேங்கிங்கில் தான் இருக்குது. இந்த இடத்துல நார்மலாக வந்து Rook2 D1 வந்து கன்சிடர் பண்ணலாம் குயின் அட்டாக் பண்ணுறதுக்கு. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா குயின் H4 செக்கு, கிங் G1, அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த
ரூக்கை வெட்டிடலாம். கேம் இஸ் ஈக்குவல், பட் இருந்தாலும் பிளாக் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து விளையாட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது கூட அவங்க ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம், பிஷப் டெக்ஸ் ஹெச் டூ. பட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் டெக் சி ஃபைவ் வந்து நம்ம பார்க்குறோம். நைட் டெக் சி ஃபைவ்க்கு அப்புறம் குயின் சி சிக்ஸ் செக் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் கிங் இ செவன். கிங் இ செவன் தவிர வேறு எந்த மூவுமே உங்களுக்கு வந்து இங்கே பெட்டர் மூவ் கிடையாது பிளாக்கை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் கிங் எஃப்ஐக்கெலாம் போனால் ரூக் இன்வால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் டேரெக்டாக அவங்க கிங் இ செவன் வந்து விளையாடுறாங்க. ஸோ நைட் டு டி டூ, நைட் டு டி டூக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் அவங்க ரூக் டு சி எயிட் வந்து விளையாடுறாங்க. ரொம்ப ரொம்ப லாஜிக்கலான மூவ், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த பொசிஷனில் வந்து நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, இந்த இந்த கான்ஸ்டண்ட்டாக இந்த ஒரு ஒரு பின் வந்து ஒரு போயிட்டுருக்கு, எக்ஸ்ரே மாதிரியோ ஒரு பின்னோ ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு இந்த இடத்துல இந்த பிஷப்னால. உடனடியாக வந்து கம்ப்யூட்டர் சஜஷன் பண்ணுறது ரொம்ப பயங்கரமான ஒரு லாஜிக்காக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம இன்னும் கேன்சலிங் பண்ணலை, இந்த த்ரெட்டு நம்ம இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உடனே நம்ம குயின் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, குயின் பி செவன் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் டு டி செவன் ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ஆப்ஷனாக தான் வந்து ரூக் டு சி எயிட் வந்து பார்க்கப்படுது. பட் ஹியூமன் பெர்ஸ்பெக்ட்லேருந்து ரூக் டு சி எயிட் இஸ் வெரி லாஜிக்கல் மூவ். ஸோ அதான் வந்து அவங்க விளையாடுறாங்க இங்கே. ஸோ அண்ணா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயின் டு எஃப் த்ரீ வந்து ட்ரா பண்ணிடுறாங்க, கொடரு ஹம்பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த பிஷப் வச்சு அங்கே ஹெச் டூவில் வந்து வெட்டுறாங்க, செக்கோட வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிங் வந்து ஹெச் ஒன் வருது. இது வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க கேமில். இவ்வளோ இடையில நம்ம சில வேரியேஷன்ஸ் வந்து கவர் பண்ணோம், அப்படி விளையாடினாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது பிளாக்குக்கு. ஆனால் இப்போ அவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னாக்கா, ஏற்கனவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல ஒரு ப்ரீவியஸான ஒரு வேரியேஷனில், அதில் நம்ம வந்து பிஷப் இ ஃபைவ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஜஸ்ட் ஒரு டைம் கெயின் பண்ணுறமோ, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அந்த டைம் கெயின் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரூக்கை நீங்கள் கண்டிப்பாக நகர்த்தி தான் ஆகணும். அப்படி நகர்த்தும் போது நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி எஸ்கேப் ஆகி போயிடலாம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரூக் டூ ஏ டி ஒன் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ டி ஒன் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ கிங் எஃப் எயிட், நைட் இ ஃபோர், கிங் ஜி எயிட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு கண்டினியூஷன் தான், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் கேப்சர் செஞ்சாலும் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ இதுவும் ட்ரை பண்ணலாம், அதுவும் ட்ரை பண்ணலாம். இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலும் ஒயிட் வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது ஒரு வேரியேஷன். பிஷப் இ ஃபைவ் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிஷப் இ ஃபைவ் வாஸ் த மூவ். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா பிஷப்பை திரும்பவும் பழைய ஸ்கொயருக்கே ரீட்ரீட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு விஷுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப லாஜிக்கலாக தெரியும். ஓகே, என்னோடய நைட் அன்பின் பண்ணுறேன், ப்ளஸ் என்னோடய பிஷப்பையும் நான் வந்து பழைய இடத்துக்கு கொண்டு வரேன், ரெண்டு மூணு டைம் வந்து டிஃபென்ஸில் இருக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நைட் டு சி ஃபோர் வந்து ஆப்ஷன் இருக்குது. நைட் டு சி ஃபோர் வந்து சிம்பிளாக வந்து இந்த பிஷப்பை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிளாக்குக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கேமை வந்து ஈக்குவலைஸாக, அதாவது ஈக்குவலாக கொண்டு போகிறதுக்கு. இந்த ஆப்ஷன் வந்து கிங் டு இ எயிட். கிங் டு இ எயிட் இல்லைன்னா ரூக் ஏ டி ஒன் பார்க்கலாம், பிஷப் எஃப் எயிட். அப்படியே சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையிலும் ஓடி போயிடலாம். ஸோ மேஜர் பீசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குயின் சைட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செட்டப் வந்து பிளாக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஈக்குவலான ஒரு கேம் தான். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்க விளையாண்ட மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பொசிஷனில் கிங் டு எஃப் எயிட் விளையாடுனாங்க. நம்ம அதை கவர் பண்ணுவோம். மற்ற மூவெலாம் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னாக்கா, லைக் பி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா நைட் டெக்ஸ் டி சிக்ஸ், குயின் டெக்ஸ் டி சிக்ஸ், அதுக்கப்புறம் ரூ கே சி ஒன். ஸோ இப்படி கான்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு த்ரெட்டுகளை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொசிஷனில் இந்த நைட் வந்து உங்களால் அன்பின் பண்ணவே முடியாது. ஸோ எப்படினாலும் இந்த கேம் வந்து உங்களுக்கு நமக்கு தான் சாதகமாக இருக்கும், எப்படினாலும் இந்த பீஸ் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிங் டூ அவங்க விளையாடும் மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்சுவலாக கேமில் கிங் டூ எஃப் எயிட் விளையாடுறாங்க. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, ரூக்கியே டி ஒன் வந்து விளையாடிட்டு இந்த பிஷப் மேலே ஒரு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ண உடனே அவங்க பிஷப் இ செவன் போயிடுறாங்க. இந்த பொசிஷனில் நம்ம வந்து பிஷப் டூ இ ஃபைவ் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரூக் டூ டி செவன் வருது. பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து த்ரெட்டன் மேட் த்ரெட்டன் பண்ணுறோம், அப்போ நீங்கள் வந்து பிஷப் எஃப் சிக்ஸ் போயாகணும். அப்படி போகும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து குயினையே ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இந்த இந்த ஒரு அப்சல்யூட் பின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அட்வான்டேஜாக இருக்குது இந்த பொசிஷனில். ஸோ அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ பிஷப் இ செவன் வந்து ட்ரை பண்ணுறாங்க கேமில். ஸோ அதுக்கப்புறம் பிஷப் டெக் சி ஃபைவ். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க, ரூக்கை வந்து நான் டி செவன் கொண்டு போகணும், அதனால் ஒரு டிஃபெண்டர் ரிமூவ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ ரூக் டி செவன் ஃபாலோட் பை குயின் எஃப் செவன் செக்மேட் பண்ணலாம். பட் பிஷப் இங்கே இடையில் இருக்குது, அதை பற்றி அவங்க வந்து லேட்டராக வந்து ஃபிகர் அவுட் பண்ணுங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பாருங்கள். பிடெக் சி ஃபைவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூக் டூ டி செவன். ஸோ ரூக் டூ டி செவனோட ஐடியா என்ன அப்படின்னா, ரூக் பி செவன். ஸோ குயினை வந்து ஈஸியாக ட்ராப் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட் டு டி சிக்ஸ் வந்து ஃபாலோ அப் இருக்குது. ஏன் நைட் டு டி சிக்ஸ் அப்படின்னா, ஒன்று குயினை நீங்கள் கிவ் அப் பண்ணணும், இல்லை பிஷப் எடுத்திங்கன்னா செக்மேட் ஆயிருவீங்க, இல்லை ரூக்கை வெட்டினீங்கனாலும் செக்மேட் ஆகும். ஏன்னா குயினோட ஐ மீன் நைட் வந்து எஃப் செவனையும் கண்ட்ரோல் பண்ணுது. கோயிங் பேக் இந்த பொசிஷனில் நம்ம நிறைய ஆப்ஷன் இருக்குது கேப்சர் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பிஷப்பால் வெட்டலாம், பாடால் வெட்டலாம், ரூக்கால் வெட்டலாம், நிறைய ஆப்ஷன் இருக்குது.
பட் அவங்க கேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடெக் சி ஃபைவ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. சரி, பிஷப்பால் வெட்டினா என்ன ஆகும், சேம் மூவ் தான், ரூக் டு டி செவன் சிம்பிளி வின்ஸ் த கேம். ஸோ அதே சமயத்தில் ரூக்கால் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நைட்எக்ஸ் பி சிக்ஸ் வந்து விளையாடலாம். டாக்டிக்கலாக வந்து நீங்கள் வந்து இப்போ ரூக்கை அட்டாக் பண்ணுறீங்க, ரூக்கை லிஃப்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஃபோர்க் வருது, எப்படினாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்சை கொடுத்து தான் ஆகணும் வித் மச் பெட்டர் பொசிஷன் ஃபார் ஒயிட். ஸோ கோயிங் பேக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன விளையாடினாங்கன்னா பிடெக் சி ஃபைவ். ஸோ பிடெக் சி ஃபைவ்க்கு அப்புறம் அவங்க டேரெக்டாக ரூக் டு டி செவன் வந்து விளையாடுறாங்க. ரூக் ஏ செவன் போட்டு நார்மலாக வந்து அந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொனுரு ஹம்பி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் விளையாடுறாங்க, அதுதான் வந்து நைட் டு டி சிக்ஸ் டபுள் எக்ஸ்ப்ளமேஷன். ஸோ இது ஏன் ப்ரில்லியண்ட்டான மூவ் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் நைட்டு கேம்ஸ் செய்யவே முடியாது பேசிக்காக, உங்களால் வந்து குயினால் ஆப்வியஸாக வெட்ட முடியாது, பட் கேமில் தான் பண்ணியிருப்பாங்க. பிஷப்பால் வெட்டிங்கன்னா சிம்பிளான ஒரு செக்மேட் இருக்குது. ஸோ ரூக்கால் ரூக்கை வெட்டிங்கனாலும் திரும்ப நைட்டோட சப்போர்ட்னால நமக்கு குயின் எஃப் செவன் வந்து செக்மேட். ஸோ இப்படி பல த்ரெட்டுகள் வந்து வைக்கிறதுனால இந்த மூவ் வந்து ப்ரில்லியன்ட் மூவாக வந்து பார்க்கப்படுது. இந்த பொசிஷன்லாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆனா முஷிஷுக்கு வந்து குயினை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, குயின் டெக்ஸ் டி சிக்ஸ் வந்து விளையாடுறாங்க. பட் இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது, ஏன்னா நம்ம ரூக் டெக்ஸ் டி சிக்ஸ் விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த இம்பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இம்பேலன்ஸ் கிடையாது ஒயிட்டுக்கு. ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் அப்பில் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் தீவிரமாக வந்து இதை இம்பேலன்ஸை வச்சு நம்ம எவல்யூஷன் பண்ணி பார்த்தோம், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் இது. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த கேமை வந்து வின் பண்ணிட முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரூக்கையே வந்து வெட்டிடுறாங்க. ஸோ ரூக்கை வெட்டும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ரூக் நம்மகிட்ட அப்படியே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருக்கும். ஸோ இந்த பொசிஷனுக்கும் அந்த பொசிஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா நமக்கு ஆக்டிவான குயின் வந்து கிடைக்கும், ப்ளஸ் இந்த பான்ஸ்லாம் அழகாக வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ப்ளஸ் உங்களுடைய கிங் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து த்ரெட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து ரூக் டு டி ஒன் வந்து கூட வரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரூக்கை வந்து நம்ம டி ஃபைவ்ல போட்டு தன்வசத்தை வந்து இந்த டி ஃபைவ்ல தன்வசம் படுத்தணும் அப்படின்னாலும் பிரச்சனை என்ன அப்படின்னா சிம்பிளாக குயின் பி செவன் போயிட்டு அடுத்தடுத்து இந்த பானெல்லாம் வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வேறு வழியே கிடையாது. லாங் ரன் இது ரொம்ப என்ன சொல்கிறது, குயிக்காக வந்து எப்படி வந்து பிளாக் வந்து தோல்வி அடைவாங்க அப்படிங்கிறத நம்மளால் காமிக்க முடியாது. பட் ரொம்ப நேரமாக வந்து இதை நம்ம வந்து ஒரு 20-30 மூக்கு அப்புறம் பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து ஒயிட் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் ஏ செவனுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல ஆனா முஷிஷுக்கு வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம். ஸோ ஜஸ்ட் 24 மூவ்ஸ் தான் இந்த கேமு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரீசெண்டாக நடக்கக்கூடிய கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக சஜஷனில் கொடுங்க. ஸோ இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.